ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். இதுதான் குவாலிஃபயர் ஒன் வின் பண்ணியிருக்கும் தோனி சொன்ன வார்த்தை. இந்த மேட்ச் தொடங்கிறதுக்கு முன்னாடி, நீ பழைய தோனி இல்லை, தோனி நிறைய பாலை வேஸ்ட் பண்ணுறாரு, முன்னாடி மாதிரி அவரால் விளையாட முடியல, இனி சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணுறதெல்லாம் நம்ம மறந்துட வேண்டியதான் அப்படின்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் தோனி மேலே. குறிப்பாக 27 பந்துகளில் வெறும் 18 ரன்கள் தோனி அடிச்சு இதே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சப்ப, ஜடேஜாக்கு முன்னாடி தோனி களமிறங்கினதுனால தான் சென்னை டீம் தோத்துட்டு, தோனி முன்னாடி களமிறங்கி இருக்கக்கூடாது அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. அப்படிப்பட்ட எல்லா விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி சென்னை ரசிகர்களுக்கு ஒரு தூங்கா இரவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சென்னையோட கேப்டன் தோனி. 6 பந்தில் 3 பவுண்டரி 1 சிக்ஸர் அப்படின்னு 18 ரன்கள் அடித்த தோனி மேட்சை ஃபினிஷ் பண்ண கையோட சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் விளையாண்ட இந்த இன்னிங்ஸ் ரொம்பவே முக்கியமானது. இந்த துபாய் பிச்சில் இருக்கக்கூடிய பெரிய பவுண்டரிகளை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சிறப்பாக பயன்படுத்தினாங்க. ஸ்பெஷல் பிளானிங்லாம் ஒன்றும் கிடையாது, பாலை பார்க்கணும், பாலை பார்த்து அடிக்கணும், அவ்வளோதான். இந்த தொடரில் இதுவரைக்கும் நான் பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் அந்த சிஸ்டத்தை முதல்ல சரி பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நெட்ஸில் நல்லா பேட்டிங் விளாட்றோமா, அவ்வளோதான், பால் எங்கே போடுறாங்க அப்படின்றத கிளியராக பார்க்கணும். இந்த பவுலர்கிட்ட என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த பவுலர் எங்கே பால் போட போகிறாரு அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். இதை தவிர்த்து வேற எதையுமே மனசுல நினைக்க கூடாது. ஒருவேளை இன்னும் பல விஷயங்களை நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால தெளிவா பாலை பார்த்து விளையாடவே முடியாது. பெரும்பாலும் இந்த சீசன் ஜடேஜாக்கு முன்னாடி கடைசி பேட்ஸ்மேன் யாரையுமே அனுப்பல, ஆனா நம்ம டீம்ல தீபக் சஹர் வரைக்கும் பேட்டிங் பண்ணுவாங்க. அதுவும் ஷர்துல் தாகூர்லாம் இப்ப செமையான பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு, அதனால இவங்க ரெண்டு பேராலுமே பேட்டிங்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்ப விக்கெட் வந்தோடனே ஒரு பேட்ஸ்மேனை உள்ளார அனுப்பி வச்சா முதல் பாலை பவுண்டரி அடிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பார், முதல் பாலே அடிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்லாம். ஆனால் ஷர்துல் தீபக் சஹர் மாதிரி பவுலர்ஸ் அனுப்பி வச்சா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, முதல் பால்லேருந்தே பவுண்டரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணுறப்ப 1 இல்லை 2 பால் மாட்டுனுச்சுன்னா கூட போதும், இந்த மாதிரி சேசிங்கில் அது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். காரணம் 15-20 ரன் தான் ரெண்டு டீமுக்குமான டிஃப்ரென்ஸ், அதனால தான் ஷர்துல் தாகூரை முன்னாடி அனுப்பி பார்த்தோம் அப்படின்னு தோனி சொல்ல. நம்பர் 3 பேட்ஸ்மேனாக யாரை அனுப்புறது அப்படின்றதுல ஒரே குழப்பமாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. உத்தப்பாக்கு எப்போதுமே டாப் ஆஃப் த ஆர்டரில் விளையாடுறது தான் பிடிக்கும், அதே நேரம் மோயின் அலியும் நம்பர் 3 பேட்ஸ்மேனாக சூப்பராக சென்னைக்கு விளையாடி கொடுத்துருந்தாரு. அதனால் கடைசி வரைக்குமே நம்பர் 3 பேட்ஸ்மேனாக யார் கிளம்புறங்க போகிறா அப்படின்றத அப்படியே ஓப்பனாகவே விட்டுட்டோம். யாராச்சும் ஒருத்தர் ஓப்பனிங்கில் அவுட் ஆனாங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் 3வது பேட்ஸ்மேனாக கிளம்புறங்குவாங்க அப்படின்னு மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம். அதனால் நம்பர் 3 பேட்ஸ்மேனாக யாரை உள்ளார அனுப்புறது அப்படின்ற முடிவை கடவுள்கிட்டயே விட்டுட்டோம். கடைசியில் நல்ல வேலையாக எப்படியோ சரியான முடிவை தான் எடுத்திருக்கோம். இந்த வெற்றி அப்படின்றது மொத்த டீமோட எஃபர்ட். போன முறை பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியாமல் போனது ரொம்பவே ஒரு டஃப்பான டைம், ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தோம். அது வரைக்கும் அந்த சீசனில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துட்டு கடைசி 3 மேட்ச் எல்லாருமே சூப்பராக விளையாண்டோம். அதனால தான் இந்த வருஷம் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை சிஎஸ்கே டீமால் கொடுக்க முடிஞ்சு. இந்த ஒட்டுமொத்த கிரெடிட்ஸுமே மொத்த அணிக்கும் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் தான். அவங்களோட அரவணைப்பு இல்லாட்டி இந்த மாதிரிலாம் கம்பேக் கொடுக்கவே முடியாது. ருத்ராஜ் கிட்ட நான் எப்போ பேசினாலும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், நீ ஒரு ஓப்பனராக இருக்கும்போது உனக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சுன்னா 10-12 ஓவர் தான் நீ பேட்டிங் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீ நினச்சா 18-19-20 ஓவர் கூட பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்தே 20 ஓவரையும் விளையாட ஆரம்பிச்சாரு ருத்ராஜ். எப்போதுமே கேமை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கத்துக்க ரொம்பவே ஈகராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ப்ராப்பரான ஆத்தன்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸை விளையாடுறவர், மிக திறமையான ஒரு வீரர், அவருக்கு கொடுத்த வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ருத்ராஜை புகழ்ந்து தள்ளியிருக்காரு கேப்டன் தோனி. சென்னையோட இந்த வெற்றியை ஒட்டுமொத்த ரசிகர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்க, ஸ்டேடியத்தோட கேலரியிலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக எல்லோ ஜெர்சி போட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு மேட்ச் முடிஞ்ச கையோட அந்த பாலை கிஃப்டாக கொடுத்துருக்காரு தோனி.